ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸோடு நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிவோஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மழைச்சாரலில் நல்ல குழு குழுன்னு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீக்கக்கூடிய மற்றும் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ராகு கேது ஸ்தலம் ஸ்ரீ பேரையூர் ஸ்ரீ நாகநாத கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, சிறப்பு, அதுபோல் அங்கே என்னென்ன சுவாமிகள் எல்லாம் இருக்காங்க, என்ன அதிசயம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜாய் என்ஜாய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுக்கோட்டை டு பொன்னமராவதி போகிற ரூட்டில் தான் நாம் இப்போ வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஆர்ச் வரும். அந்த கார்னர்லேயும் நாகநாத சுவாமிகள் ஆலயம் செல்லும் வழின்னு ஒரு போர்டு இருக்கும். இந்த கட்டிங்கில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ட்ராவல் பண்ணினோன்னா நம்மளோட நாகநாதர் கோவில் வந்துடும். இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பேரையூர். இந்த பேர் காரணத்தை நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். இப்போது வந்துட்டு நம்ம 4-வீலர்லேயோ 2-வீலர்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணோன்னா பைபாஸ்லேயே வந்துடலாம் ஷார்ட்கட்டு. ஆனால் பஸ்ஸில் நம்ம வரதா இருந்தால் ஒருவேளை காரைக்குடி இல்லை மதுரை போகிற பஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா பொன்னமராவதி போகிற பஸ்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். காரைக்குடி பஸ் செலக்ட் பண்ணோன்னா நமன சமுத்திரமங்கல ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஆட்டோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். பொன்னமராவதி பஸ்ஸை செலக்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு நான் இப்போ காமிச்ச ஆர்ச்சில் இறங்கி நீங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கணும். பட் ஆட்டோ எப்போவுமே ரெண்டு இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக புதுக்கோட்டையிலேருந்து பேரையூருக்கு பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் 13 ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்காது. அதனால தான் நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோயில் வந்தாச்சு. கோயிலோட ரைட் சைட் நாம் இப்போ வந்துட்டுருக்கோம். வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த சுற்றுச்சுவர், அந்த மதில் சுவர் மேலெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக நாகர் சிலை தான் இருக்கும். எல்லா சைடுமே அப்படி தான் நாகர் சிலையை தான் பதிச்சிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலோட புண்ணிய தீர்த்தம், ஒரு பெரிய தாமரை தடாகம் வரும். ஆக்சுவலாக இப்போ தாமரை பூவெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் வரப்போ நல்லா டேமேஜாக இருந்தது. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுப்பிச்சிட்ருக்காங்க. இப்போது கோவிலோட ஃப்ரண்ட் கேட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதில் பாதி தான் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டோன்னா இது போல் ஒரு வெளி பிரகாரம் வருது. இந்த பிரகாரத்தோட லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா இது போல் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டு இந்த கல் நாகமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எப்பயுமே ப்ராப்பராக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது கொரோனா டைமாக என்னங்கிறது தெரியல, நிறையவே குமியலாக இருந்தது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கல் நாகர் சிலைகள். இது கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்க ரைட் சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் அந்த மதில் சுவரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அப்படியே கல் நாகர் சிலைகள் தான் அங்கங்கே பதிச்சு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். அதுபோல் இந்த சைடு பாருங்களேன், கீழேயும் கல் நாகரை தான் உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பரிகாரம் பண்ணின கல் நாகர் சிலைகள், அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கும். இந்த ஸ்தலத்தில் பரிகாரம் பண்ணுறவங்களோட வேண்டுதல் நிறைவேறியே தீரும், ஒரு காலம் நடக்காமல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னமோ எவ்வளோ பரிகாரம் பண்ணின சிலைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடும் அந்த சைடும். தென்னை மரம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் பாருங்களேன், இப்போ பார்த்துட்ருக்க மரம் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொஞ்சம் அந்த நாகத்தோட ஷேப்பே கொடுக்குது பாருங்கள். கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே நமக்கு. இப்போ பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு துவாரபாலகர். நல்லா எவ்வளோ பெரிய துவாரபாலகர் இருக்காருன்னு பாருங்கள். ரெண்டு சைடும் இருக்கவங்க பேர் டிண்டி முண்டி. இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே உள்ள துவாரபாலகர்கள். ரைட் சைடு இருக்க துவாரபாலகருக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும். இது சோழர் கால கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. பிரதான் குட்டி தான் இந்த பக்கம் காட்டுங்க அந்த பக்கம் காட்டுங்கம்மான்னு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க.
ஓகே, இப்போ நம்ம கோவில் உள்ளே வந்தாச்சு. கோவிலோட உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு நல்லா படுறது என்ன அப்படின்னா ஓம் ஷேப்லேயே இருக்கிற ஒரு சுனை நீர் தாங்க. இதை பார்த்தாலே நமக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஷேப்பை நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எண்டு போர்ஷன், உங்களுக்கு ஓம் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த இப்போது காட்டிகிட்ருக்கேன். இந்த இடம், இந்த இடம்லாம் கீழே தண்ணி இருக்குது, உங்களுக்கு அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த சுனையில் என்ன ஸ்பெஷல்னா பங்குனி மாதம் மீன லக்னம் வரும் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு பேரை நாதம் கேட்கும். பேரை நாதம்னா உங்களுக்கு மிருதங்கம், அந்த மிருதங்கம் வாசிக்கும். இங்கே அர்ச்சனை நடக்கிறப்போ நாகநாதருக்கு அந்த பேரை நாதம் உங்களுக்கு அந்த சவுண்டு நல்லா கேட்கலாம். அது எப்போ கேட்கும் அப்படின்னா இந்த சுனையில் ஒரு திரிசூலம் மார்க் இருக்கும், அந்த மார்க்குக்கு இந்த வாட்டர் லெவல் இறங்கும் பார்த்தீங்களா. இப்போ மழை இருக்கிறதுனால நல்ல தண்ணி நிறைய இருக்குது. மழை இல்லாமல் கொஞ்சம் தண்ணி குறைய ஆரம்பிக்கையில் இந்த லெவல், அந்த வாட்டர் லெவல் வந்து அந்த திரிசூலமோட லெவலை டச் பண்ணியிருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு மீனலக்கலம் வரப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த சவுண்டை நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மிருதங்க ஒலி, அதான் அந்த பேரை நாதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேரை நாதம் கேட்குறதுனால தான் இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா பேரையூர் பேரேஸ்வரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம சுற்றி வருவோம் இல்லையா பிரகாரம், அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே விளக்கு ஏற்றிருக்கிறது வந்து நாகர் வச்சு விளக்கு ஏற்றிருக்காங்க. இப்போ வர்ற எல்லாருமே இங்கே தான் விளக்கு ஏற்றுறாங்க. ஏன்னா கொரோனா டைம்ங்கிறதுனால அர்ச்சனை அபிஷேகம் எதுவுமே வந்து வாங்கிக்கல. ஸோ விளக்கு மட்டும் அந்த இடத்துல ஏற்றிட்டுருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு நம்ம வந்த இடம். அப்படியே நம்ம அப்படியே பின்னாடி சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கன்னிமூல கணபதி இருப்பாங்க. இப்போது ரைட்டில் டேர்ன் பண்ணோன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். இந்த கோயிலோட பிரசித்தி வாய்ந்தது என்னென்னா இங்கே வந்து ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பார். இவர் தான் வந்து ஆதிலிங்கம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து குரு, குருவுக்கு வந்து குரு பயிற்சி நடந்ததுனால நல்ல பூஜையெல்லாம் நடந்திருக்கு நேற்று. ஸோ குரு இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம். சுயம்புனா எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாமல் அதுவாகவே பூமி கடியிலேருந்து லிங்கம் ஷேப்பில் ஒரு கல் வந்து வெளியில் வர்றது, இதுதான் சுயம்புன்னு நமக்கு தெரியும். இதோட சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது வந்து எந்த இடத்துல க்ரோ ஆகும் இந்த மாதிரி ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லோ ஃப்ரீக்குவென்சி இதில் தான் நமக்கு வந்து அது கிடைக்கும். நான் அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் பற்றி, கோவிலில் இருக்க ஃப்ரீக்குவென்சி லெவல் பற்றி அரைக்காசம்மன் டெம்பிளே நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்கலன்னா நான் உங்களுக்கு எண்டு கார்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பராக சொல்லணும்னா ஃப்ரீக்குவென்சி, லோ ஃப்ரீக்குவென்சி கூட இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்குவென்சி, இஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியில் வரும். இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் மைக்ரோ சைஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா இதுதான் எக்ஸ்பிளனேஷன். நான் லோ ஃப்ரீக்குவென்சியிலே எவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்குவென்சி இருக்க இடம். அப்போ நம்ம மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம மைண்டும் ஹார்ட்டும் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண என்ன பண்ணலான்னு மைண்ட் பிளான் பண்ணிக்கும். அதான் பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே நமக்கு நிறையவே கிடைக்கும். பேசிட்டே அப்படியே பின்னாடி வந்தாச்சு. இப்போ பார்த்துட்ருக்கிறது அண்ணாமலையார் கரெக்டாக பேக் சைடு இருக்கார். இது வந்து கோவில் கோபுரம், அப்படியே மேலே நான் காட்டுறேன். இது வந்து மூலஸ்தானம், நாகநாத சுவாமிகளும் நாகநாதர் அந்த நாகம் இருக்கிறதும் ராகு கேது இருக்குது இல்லையா அதோட கோபுரம். அப்படியே நான் ஒரு வியூ பின்னாடி காட்டிடுறேன். இது வந்து பேக் கேட், இது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கோபுரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ரைட் சைடு இப்போது தெரிகிறது பெரிய கோபுரமாக இருக்கு இல்லையா, அது பிரகதாம்பல் அம்மனோடது. இவர் பிரம்மன், பிரம்மதேவர் முடிச்சுட்டு தண்டாயுதபாணி. அப்படியே வந்தோன்னா இந்த கார்னரில் கஜலக்ஷ்மி இருப்பாங்க. அது கிளியராக எனக்கு தெரியல, ஏன்னா மூலஸ்தானத்தில் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ வந்து கிளியராக என்னால் காட்ட முடியல. கஜலக்ஷ்மியோட சன்னிதானத்திலேருந்து பார்த்தோன்னா கோவிலோட வியூ இப்படி தான் இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டோன்னா பிரகதாம்பாள் அம்மன், அம்மன் பேர் வந்து பிரகதாம்பாள். பக்கத்திலேயே வந்துட்டு முருகன்,
முருகனை தாண்டி தான் நாகநாதர் இருப்பார். அம்பாளுக்கும் நாகநாதருக்கும் இடையில் முருகன் இருக்கிறது இங்கே ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அது கிளார் அடிக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல நாகநாத சுவாமியோட சன்னதி. இந்த சன்னதியை தாண்டினோன்னா தான் ராகு கேது பரிகார ஸ்தலம். அந்த ராகு வந்து பெரிய ஒரு கல் நாகமாக இருக்கும், அதுக்கு வந்துட்டு பாலபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அது அந்த ஸ்டோன் வந்துட்டு படையில் உங்களுக்கு ப்ளூ ஆகி கீழே வரையில் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக வரும் அந்த பாலோட கலர் பார்த்தீங்கன்னா. இங்கே பரிகாரம் வந்து ராகு காலத்தில் பண்ணுவாங்க. ஸோ செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாள்லையுமே ராகு காலத்தில் வந்து நல்ல ரஷ் இருக்கும். அதுபோல் பஸ்ஸும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கோயில் வாசல் வரைக்கும் வரும். இங்கே அம்மன் சன்னதிக்கு தனியாக கொடிமரம் உண்டு, அம்மன் சன்னதிக்கு நேராக இருக்கும் அந்த கொடிமரம். இந்த கொடிமரம் நாகநாதருக்கு தனியாக, நாகநாதருக்கு ஒரு கொடிமரம் இருக்கும், ரெண்டு கொடிமரம். மெயினாக குழந்தை வரம் திருமண வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேது சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனால் சால்வ் ஆயிருங்கிறது இங்கே உள்ள ஐதீகம். இப்போது கொரோனா டைம்ங்கிறதுனாலையும் ராகு காலம் இல்லை இந்த டைம், அதனாலையும் ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ராகு காலத்துலலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். வேறு வேறு ஊர்களில் இருந்தாலும் நிறைய வருவாங்க, நிறைய பேர் வர்றதுனால பேட்ச் பேட்சாக தான் பூஜையெல்லாம் நடக்கும் ராகு கேதுவுக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் டைமிங்கை நம்ம மெயின்டைன் பண்ணி வந்துடணும். இந்த கோவிலுக்கு வந்தோன்னா கரெக்டாக டைம் பார்த்து வந்துக்கணும். நான் உங்களுக்கு டைம் என்னென்ன டைமில் கோவிலெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கோவிலில் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். கோவிலோட காலம் பார்த்திங்கன்னா 11th century. அதுக்கப்புறம் 1213 பாண்டிய மன்னர்கள் வந்து இதை ரெனோவேட் பண்ணதாக இங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும். அதுபோல் இங்கே சண்டிகேஸ்வரம்னும் இந்த கோவிலை சொல்லுவாங்க. ஏன்னா சண்டிகேஸ்வரர் வந்து இங்கே இருக்க சிவன் கிட்ட தவம் செஞ்சு தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டாரு, அதனால் இதை சண்டிகேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிரம்மதேவன் வந்து இங்கே பல புண்ணிய தீர்த்தங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிவனை வந்து கும்பிட்டு அந்த அவரோட பிறையோடு இருக்க சிவனை பார்த்து அவரோட சாபத்தையும் நீங்கள் பெற்றார், அதனால் இந்த தீர்த்தம் வந்து ரொம்பவே புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவனும் சாபம் நீங்கினோடனே என்ன வேண்டிக்கிறாரு சிவன்கிட்டன்னா, நான் எப்படி இங்கே வந்து சாபம் நீங்க பெற்றேனோ அது மாதிரி இங்கே வர்றவங்களுக்கும் எல்லா சாபமும் நீங்கி அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருப்பாரு. அதனாலையும் இங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம், நடக்கவும் செய்யுது. இப்போது சுவாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால் எல்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து பரிகார பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளி நாகம் அப்புறம் கல் நாகம் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ கொஞ்சம் ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்குது ஸ்டால் எல்லாம். பட் எல்லா பொருட்களுமே இங்கே உள்ளே வந்தாவே வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும். அவங்களே ப்ரொசீஜர்ஸும் சொல்லிடுறாங்க. பட் இப்போ எந்த ப்ரொசீஜரும் அவங்க ஃபாலோ பண்ணலை, எந்த பூஜை புனஸ்காரமும் பண்ணலை அவங்க. ஜஸ்ட்டு வந்து மாலை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா அதை எடுத்து சாத்துறாங்க, அவ்வளோதான். வெளியில் நான் லெஃப்ட் சைடில் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பரிகாரம். பட் உள்ளே வந்து பண்ணலை, கோவில் சன்னிதானத்துக்குள்ளே எதுவும் பண்ணலை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த டிவோஷனல் ட்ரிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.